அவருக்கு அஜித் ஆதரவு கொடுத்தாருனா கண்டிப்பா சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சினிமா துறைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வரோம். அந்த வகையில் சமீபத்திய வரவான அமைச்சர் உதயநிதி, இந்த நிலையில் நடிகர் விஜய் தீவிர அரசியலில் இறங்குவதற்கான வேலைகளை வேகமாக பார்த்துட்டு வராருன்னு தகவல்கள் வெளிவந்திருக்குது. இது தொடர்பாக மக்களுடைய கருத்து என்னவென்பதை பார்க்கலாம். எல்லா ஜனங்களுக்கெல்லாம் நல்லது தான், எதிர்பார்க்குறோம் தமிழ்நாட்டு ஜனத்துக்கு இது பண்ணுறது பார்த்தா நல்லது தான். அவர் ரசிகர் தான், யார் வந்தாலும் நல்லது செஞ்சால் போதும் நாமளும். அவ்வளோதான், வேறு ஒன்றும். எந்த அரசியல் தலைவர் இவர் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யும், அதுதான் என்னோட குறிக்கும். வரவேற்கலாம் மேடம், விஜய் அரசியல் வரணும் கண்டிப்பாக. ஏதோ எல்லாரும் அப்படி சொல்லிட்டு தான் வராங்க, ஒரு நம்பிக்கை தான், அவரே செய்வார் நம்பலாம். ஏன்னா நிறைய படம் சர்க்காரெலாம் இது பண்ணார், கண்டிப்பாக பண்ணார், நல்லா செய்வார். ஏன்னா இப்போ செஞ்சு நிற்கிறாரு, அரசாங்கம் இன்னும் நல்லா செய்வார். கன்ஃபார்ம் இருக்கணும், கண்டிப்பாக கன்ஃபார்ம் நான் பண்ணுவோம் அவருக்கு. ஏன்னா படத்தில் இப்போ அரசியல் இல்லாமல் அவர் நல்லா செஞ்சுக்கிறேன், வந்தவர் இன்னும் நல்லா செய்வார், வந்து நூறு பேரும் செய்வார். அவர் அவர் எப்போவுமே சூப்பராக வருவார், இது மாதிரி வருவார், அரசியலுக்கு வருவார் இல்லைப்பா. கண்டிப்பாக அவர் தான் வருவார், அரசியல் வந்தால் வருவார். என் பையனும் விஜய் ரசிகர் தான், அதுமாரி நானும் தான் விஜய் ஆள், கண்டிப்பாக வருவார். யாருனாலும் வரலாங்க அரசியலில், எல்லாருமே நல்லது பண்ணால் எல்லாம் யாருனாலும் அரசியலுக்கு வரலாம். கண்டிப்பாக வரக்கூடாது, ஏன்னா இது நிறைய பேக்ரவுண்ட் நிறைய பண்ணணும். அவர் சும்மா ஜஸ்ட் ஜாலியாக இருக்கிற சினிமா ஃபீல்டில் இங்கே வரது ரொம்ப கஷ்டம்தான். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாமா, அது வந்து விஜய் மட்டும்தான் இல்லை, யார் வந்தால் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். விஜய் வந்து இளைஞர்களாக ரொம்ப வரவே இருக்கிறாங்க, அதனால் விஜய் கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும், வரலாம், அதனால் தப்பு இல்லை. சினிமா வந்து அவருடைய தொழில், அதனால் சினிமாக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வரைக்கும் வந்தவங்களே ஒன்றுமே செய்யலையே, அவர் என்ன செய்ய போகிறார் ஒன்றுமே தெரியலையே. அவருக்கு அஜித் ஆதரவு கொடுத்தாருனா கண்டிப்பாக சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அஜித்தோட சப்போர்ட் இருந்தால் போதும், அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய அவர் வெற்றிடத்தை கண்டிப்பாக பிடிப்பார். ஆனால் வந்து அவரால் தனித்து நின்னானா கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கொண்டு பெறுது கஷ்டம். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா விஜய் அஜித் அவ்வளோதான். இப்போ விஜய் வந்து சிஎம் வேட்பாளராக நின்னார்னா அதுக்கு முழு ஆதரவு அஜித் கொடுத்து அந்த சப்போர்ட்டில் நின்னால் கண்டிப்பாக அவர் சிஎம் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஃபேன்ஸ் ஃபாலோவில் பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ் ஃபாலோவெலாம் குறைஞ்சி போச்சு, விஜய் இருக்கிறார் முன்னிலையில். இருந்தாலும் அஜித்தோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக அவர் சிஎம் ஆகிறதுக்கான முழு வாய்ப்பும் இருக்குது கண்டிப்பாக. எல்லாருமே ஆதரவு பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, சிலர் பண்ணுவாங்க, பசங்கள் கொஞ்சம் அவர் இதுவாக இருக்காப்ல. எனக்கு அரசியல் இதில் ஈடுபாடே கிடையாது, வந்தால் வேறு இருக்கலாம், கண்டிப்பாக வந்தால் வேறு இருக்கலாம். கண்டிப்பாக பண்ணுவார், கண்டிப்பாக வரணும், வரணும்னு நாங்கள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அவர் வந்தால் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சினிமா துறைக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ள நிலையில் நடிகர் விஜயோட அரசியல் வருகை என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மீண்டும் மக்களின் மனசாட்சியில் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் வினோத்துடன் நான் உங்கள் நெல்லை சுபா. நன்றி, வணக்கம்.